ஒரு தனியார் முதலாளிக்காக நடந்த அரச பயங்கரவாதம் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்களை, அதில் சம்மந்தப்பட்ட பொதுமக்கள், நே முந்தானத்து ஒரு பொண்ணுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. தன் மகளுக்கு வந்து பூ புனித நீராட்டு விழாவை வந்து வெளியில் சொல்கிறதுக்காக போன ஒரு தகப்பனை சுட்டு கொண்டிருக்காங்க. ஏறக்குறைய 100 நாள் அந்த போராட்டம் அங்கே நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை நடத்துறது யாருன்னு உன்னிப்பாக பார்த்தா தன் பெற்றோர்களை, பிள்ளைகளை கேன்சர் நோய்க்கு பலி கொடுத்த உழைப்பாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. தன்னுடைய பிள்ளைகளை வந்து, பெற்றோர்களை தலைமுறை தலைமுறையாக கேன்சர் நோய்க்கு பலி கொடுத்தவங்க இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசுக்கு புரியலைன்னா எனக்கு என்னன்னே தெரியலை. அந்த ஸ்னைப்பர் துப்பாக்கி மறைஞ்சிருந்து பாயிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுதான் எனக்கு தெரியுது. இது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விட கேவலமானது. ஏன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் டயர் போராடிக்கிட்டு இருக்க மக்கள் மேலே நேரடியாக துப்பாக்கியை வச்சு சுட்டார். நேரடியாக துப்பாக்கியை காமிச்ச உடனே அந்த கூட்டம் செதறி ஓடுது, சுவர் மேலே ஏறி ஓடுது. ஓடுறவங்களெல்லாம் அவங்க சுட்டாங்க. இது அப்படி அல்ல, ஆம்புலன்ஸ் மேலே படுத்து கிடந்து ஒற்றர்களைப் போல 700 மீட்டர் 800 மீட்டர் தள்ளி நின்று சத்தமே கேட்காம வாயில் வயிற்றில் சுட்டது. கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியிருக்கலாம், வானத்தை நோக்கி சுட்டிருக்கலாம். ரொம்பவும் பயமாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்குது. ஓடும் வாகனத்தில் இருந்து சுட்டால் அதுக்கு பேர் வேட்டை, ஹண்டிங். இது வந்து துப்பாக்கி சூடு மட்டும் கிடையாது, இது வந்து வேட்டை. வேட்டையாடுவதற்கு யாருக்குமே உரிமில்லை, ஏன்னா காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்கு உரிமில்லை. புளியை போய் சுட்ட முடியாது. நம்ம ஒரு புளியே காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடக்கூடாது அப்படின்னும் போது மக்களை வந்து குறிப்பாக சுடும் ஒரு வேட்டை வந்து இங்கே நடந்திருக்குது. இது ரொம்ப பயங்கரமான ஒரு மனசை வந்து உழுக்கும் ஒரு இது. அப்புறம் நேரடியான முரண்பாடு இருந்துட்டு நிறைய துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ஒரு அரசே செயல்படும், இது ஒரு டிஸ்பேச் கிளர்க்கு வேலையை தான் பார்க்கணும் மாதிரி சொன்ன மாதிரி அது நேரடியாக புருவான ஒரு விஷயம் இது. இது ஸ்டெர்லைட் ஒப்பந்தம் மட்டும் இல்லை. உதாரணம் பாருங்கள், அமெரிக்காவிலேருந்து அனுப்பப்பட்ட கம்பெனி, மகாராஷ்டிராவில் ஒத்துக்காத கம்பெனி, இங்கே வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன்னா ஒரு சந்தேகம் வர வேணாவா? இதை மாதிரி ஒப்பந்தங்க இந்த ஒன்று ஒன்று இல்லை. நான் சொல்கிறேன், எனக்கு சந்தேகம், எனக்கு அவ்வளோ படிக்கலாம் தெரியாது. நான் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு கையெழுத்து போட்டேன் ஒரு படம் பண்ணுறதுக்கு. கையெழுத்து போடும்போது தெரியும் என்கிட்ட பணம் இல்லை, அதனால் எல்லா பக்கத்துலையும் கையெழுத்து போட்டேன். ஏன்னா அது முழுக்க முழுக்க என்ன அப்படியே அடமானப்படுத்தணும்னு தெரியும் எனக்கு. என்ன நான் அடமானப்படுத்திக்கலாம், அது ஓகே. நாட்டே அடமானம் வைக்கிற மாதிரி இத்தனை எம்ஓயு, இது ஒன்று மட்டும் இல்லைங்க, நிச்சயம் சொல்லணே, ஏகப்பட்ட எம்ஓயு போடப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னால் பூரா இவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருக்குது நிறைய விஷயத்தில். அதெல்லாம் நாம் இன்றைக்கி தோண்டி கிளறி எடுக்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் வந்து நம்மளை தூண்டுது அப்படின்னு நான் கருதுகிறேன். தூத்துக்குடியில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஜன்னாதன் சார் சொன்னார் இல்லையா, இது துப்பாக்கி சூடல்ல வேட்டை அப்படின்னு. பட் இது வேட்டை கூடல, இது ஒரு போர். கிட்டத்தட்ட ஈழத்தில் நடந்தது போல தமிழ் நிலத்தின் மீது கார்பரேட் நிறுவனங்களும் மத்திய அரசின் போடும் எலும்புத்துண்டுகளுக்கு வாலாட்டும் தமிழக அரசும் சேர்ந்து இந்த நிலப்பரப்பின் மீதும் மக்கள் மீதும் தொடுத்திருக்கக்கூடிய ஒரு போர். இப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததே தெரியாது அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்றாரு. ஃபேஸ்புக் ட்விட்டருக்கெல்லாம் அட்மின் வைக்கலாம், ஒரு அரசுக்கே அட்மின் வைப்பானுங்க. அப்படியான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு நடந்திருக்கிறது. இம்மாதிரியான ஆபத்தான திட்டங்கள் இந்தியா முழுவதும் எந்த நிலப்பரப்பின் மீது திணிக்கப்படுகிறது, அதுதான் மிக முக்கியமான அரசியல். இந்த நிலப்பரப்பின் கட்டமைப்பை இந்த அரசு எப்படி செய்திருக்கிறது, சாதிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய எளிய ஏழை மக்களின் மீது அவர்கள் வசிக்கக்கூடிய நிலப்பரப்பில் தான் இம்மாதிரியான ஆபத்தான திட்டங்கள் தொடர்ந்து திணிக்கப்படுது. எந்த பணக்காரனாவது, எந்த அரசியல்வாதியாவது, எந்த செல்வந்தர்களாவது இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இம்மாதிரியான விஷயங்கள் நடக்கவே நடக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளாம் எலிகள் தான், எளிய மனிதர்கள், ஏழைகள் வந்து எலிகள் தான். அதுவும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தவே முடியாத சூழலில் இந்த மண்ணிலிருந்து வருமானம் பார்ப்பது மட்டும்தான் மத்திய அரசுக்கான ஒரு விஷயம். அப்படியான ஒரு சூழலில் அதற்கு எதிராகவும் மக்கள் தன்னிச்சையாக போராடுகிறார்கள் என்கிற போது அதை எதிர்த்து அவர் மக்களை கொண்டு கொடுப்பது மட்டும்தான்
அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாத மோடி நம்முடைய பிரதமரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதை வந்து இது எனக்கு தெரியவே தெரியாது சொல்றேன், எடப்பாடி நம்முடைய முதல்வரா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. இப்படியான சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் அரசும் வலதுசாரிகளும் உண்மையான மக்கள் விரோத சக்திகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மாவோயிஸ்டுகள் உருவிட்டாங்க, நக்சலைட்டுகள் உருவிட்டாங்க, அப்புறம் அந்த என்ன இளவு அந்த பிரிஞ்சேலம் ஏதோ அப்படியே கூடியிருக்காங்க அப்படிங்கிறது. தோழர்களே, முதலில் நாம் நம்முடைய மக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகள் இவர்கள் தான் உண்மையிலேயே தேசாபிமானிகள். இந்த மக்களின் மனதில் ஊடகம் சினிமா எல்லா தரப்பிலும் மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுகள் அப்படின்னா வில்லன்களாக மக்களை கொலை செய்பவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். உண்மையிலேயே நான் ஓபனா சொல்றேன், இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் அப்புறம் சில இயக்கங்களை சார்ந்தவர்கள், அந்த இயக்கங்கள் பெயர்கள்லாம் வேண்டாம், அந்த இயக்கங்கள் எல்லாமே தொடர்ந்து மக்களுக்கான உரிமைகளை மீட்பதற்காக எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான போராளிகள் அவர்களைத்தான் இந்த அரசு வந்து குறிவைத்து சுட்டிருக்கிறது. ஏன் அவர்களை சுட்டிருக்கிறது? அவர்களால் தான் தொடர்ந்து இந்த அதிகார வர்க்கத்துக்கு பிரச்சனை. ஒரு டெண்டர் எடுக்கல இருந்து இங்க நடக்கிற கரப்சியில இருந்து சாதிய ரீதியாக மதவாத ரீதியாக இந்த மக்களை பிரிப்பதற்கு எதிராக தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருப்பவர்கள் அவர்களை வெளிக்கொண்டு அவங்க அதனால்தான் அவர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் நாம் பேசலாம். அவர்கள் தான் உண்மையிலேயே தேசாபிமானிகள். இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் சுரண்டி குழைத்து இப்படியான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுகளும் இந்த போராட்டம் வந்து ஒரு முட்டாள்தனத்துக்கு எதிரான போராட்டமா பாக்குறேன். அதாவது கிறுக்குத்தனத்துக்கு அவர் சொன்னார்ல போலீஸ்க்கு வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு, நான் அந்த மாதிரி போராட்டமா பாக்குறேன். ஏய், என்ன புரியுதா நாங்க எதுக்கு போராடுறோம்னா, இது ஏய் காத்துக்கும் தண்ணிக்கும் மலைக்கும் மண்ணுக்கும் சேர்ந்து போராடுறோம், நீங்க என்னடா ரூல்ஸ் பேசிட்டீங்க, என்ன லாஜிக் பேசிட்டீங்க, சிஸ்டம்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசுறீங்க. இதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சென்சிபிலிட்டிக்கும் முட்டாள்தனத்துக்கும் நடக்க இடையில் நடக்கிற போராட்டமாக பார்க்குறேன். ஆக்சுவலாக ரொம்ப சென்சிபிளான விஷயங்களை நம்ம முன்வைக்கும் போது முட்டாளர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கோவப்படுவாங்க, நம்மளை அக்ரேட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, நம்ம திருப்பி முட்டாள்தனமாகவும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் அது ஒர்க் ஆகும் அவங்களோட அப்ரோச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு முக்கிய இப்போ 100 நாள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி போய் உட்காருவோன்னு நமக்கு முன்னாடி தெரியாது, இன்னைக்கு போய் உட்கார வைக்கிறாங்களே. இது மாதிரி இன்னும் பல விஷயம் பல விதமான போராட்டங்கள் நடக்கும்னு நம்புகிறேன்.